உள்ள வாங்க. அண்ணி அண்ணி உடனே கீழே இறங்கி வாங்க. என்னங்க இப்படி போறீங்களா? அங்க வஸ்திரம் போட்டு போலாமே. நம்ம வீட்டு மாப்பிள என்ன ஃபார்மாலிட்டி? வாங்க 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 மாப்பிள, முருகன் கண்ணை திறந்துட்டான். உங்களுக்கு பாதையை காட்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் பாருங்க. உக்கார் உக்கார் உக்காருமா உக்கார். பத்தி போன துறவும் தள்ளி போன உறவும் எப்பவுமே அப்படியே இருக்காதுங்கிறது எவ்வளவு உண்மை. மாப்பிள, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, அதெல்லாம் பேசக்கூடாது. பழசெல்லாம் பேசவே கூடாது. எல்லாம் புதுசா தான் பேசணும். புதுசாவே பேசுவோம். அதுவும் மங்களகரமா பேசணும். பேசலாமே. சங்கரி, நீயே கேளு. என்ன சங்கரி, இது வரைக்கும் நீ எதை கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நீ எதை கேட்டாலும் நான் தரப்போறேன். என்ன வேணும் கேளு. உங்க மக ராசி தான் எங்களுக்கு வேணும். தத்து கொடுக்கணுமா இல்ல தாரவாத்து கொடுக்கணுமா? இது என்னங்க கேள்வி? அவங்க வீட்டுக்கு நம்ம பொண்ணு மகளாவா போகணும், மருமகளா இல்ல போகணும்? பைரவி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்படுவா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன? உறவுக்குள்ள சம்பந்தம் வேணுமா வேண்டாமே? இதுல உங்களுக்கு என்னென்ன சந்தேகம்? என்னடா நடுக்கடல்ல வாழறவனுக்கு பொண்ணு கேக்குறாங்களே, நம்ம பொண்ணு தரையில தனியா வாழ வேண்டி வருமேனு தானே யோசனை. வர ஏப்ரல்ல அவனுக்கு கேப்டனா ப்ரமோஷன் கிடைக்க போதுன்னு, அதுக்கப்புறம் மனைவிய கூடவே கப்பல்ல கூட்டிட்டு போற எலிஜிபிலிட்டியும் வந்துடும். ஆமா மச்சான், நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது பிள்ளையா இருந்தா என்ன பேரு? சிவசண்முகம்னு பேர் வச்சு, அதுவே பொண்ணா இருந்தா சிவபார்வதினு பேர் வச்சு, மார்லி மடியிலையும் போட்டு கொஞ்சணும். எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையே எங்க மூணாவது பையன் சிவபாலன் மட்டும்தான். அந்த நம்பிக்கைய நீங்க ஏதாவது சொல்லி அவநம்பிக்கை ஆக்கிடாதீங்க ப்ளீஸ். எனக்கு உங்க ஆர்வம் ஆதங்கம் நல்லாவே புரியுது. அப்புறம் என்ன, வெத்தலை பாக்க பழம் தட்டு மாத்திப்போம். மாப்பிள்ள மனசு வந்து நம்ம கூட ராசி ஆயிட்டாரு, நம்ம பொண்ணு ராசிய கேக்குறாரு, சரின்னு சொல்லுங்களேன். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா பைரவி? மாப்பிள்ள சொன்னாரு, நம்ம ராசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு சிவ சண்முகத்தையும் ஒரு சிவ பார்வதியும் பெத்துக்குவான்னு. உறவுக்குள்ளேயே சம்பந்தத்தை வச்சுக்கிட்டா அது அவ்வளவா நல்லது இல்லை அப்படின்னு இப்போ விஞ்ஞான ரீதியா நிரூபிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சம்பந்தத்தினால பிறக்கிற வாரிசுகள் நல்லபடியா ஆரோக்கியமா பிறக்கிறது இல்லைன்னு வேற பரவலா எழுதுறாங்க. படிச்ச நாமளே இந்த தப்பை செய்யலாமா? ஏ, அப்புறம் வாழ்நாள் பூரா நம்ம வருத்தப்படுறதை விட இப்பவே வேண்டான்னு தவிர்த்துட்டா அது பெட்டர் இல்லையா? நான் வாக்கப்பட்ட குடும்பம் நல்ல பூ எடுத்து சிவனை அர்ச்சிக்கிற குடும்பம். எங்களுக்கு ஆண்டவனோட ஆசீர்வாதம் இருக்குன்னா தியாகையர், முத்துசாமி தீட்சிதர், முத்து தாண்டவர்னு அடியார்களோட ஆசீர்வாதம் உண்டு.
நம்ம ரெண்டு குடும்பமே தெய்வ பலம் உள்ள குடும்பம். நீங்க நினைக்கிற மாதிரி நமக்கெல்லாம் நடக்காதுன்னு. சங்கரி, ஆண்டவனை எதுக்கு நம்பணுமோ அதுக்கு தான் நம்பணும். ஆண்டவன் காப்பாத்திருவாங்கிறதுக்காக நாம விஷத்தை சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி தான் இந்த விஷயம். சரி விட்டுறாரு. அதாவது எங்க பையன் உங்க மாப்பிள்ளையா பண்ணிக்கிறது விஷம் சாப்பிட்ற மாதிரின்றீங்க. நல்லா யோசனை பண்ணி தான் அந்த முடிவை சொல்றீங்களா? மாப்பிள்ளை நீங்க கோவிக்க கூடாது. நான் நியாயமா யோசிச்சு தான் அந்த முடிவை சொல்றேன். சரி விட்டுறாரு. ஒட்ட வச்ச உறவு மறுபடியும் அருந்து போயிடும் தெரிஞ்சுதான் அப்படி பேசுறீங்களா? மாப்பிள்ளை நான் அப்படி நினைக்கல. சரிபட்டு வராது. 18 வருஷம் பிரிஞ்சிருந்தோம். விரிசல் ஏற்பட்டா காலம் பூரா ஒட்டவே முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அப்படி பேசுறீங்களா? அதுதான் ஆண்டவனோட சித்தம்னா ஆமா என்ன பண்ண முடியும்? சரிபட்டு வராது. சங்கரே, எல்லாத்தையும் மறந்து வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கிற மாப்பிள்ளைய 18 வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி அவமானப்படுத்தணும் தெரிஞ்சுதான் இப்படி பேசுறார். மாப்பிள்ளைய தெரியுமா தெரியுமான்னு கேக்குறீங்களே, உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கிற மெடிக்கல் உண்மை உங்களுக்கு தெரியாம போயிருக்கேன். அதுதான் எனக்கு வருத்தமா. அப்ப என்ன முட்டாளுங்கிறார் பாரு. இது சரிபட்டு வராது. மிஸ்டர் ஜேகேபி, ஒன் திங் யூ ஷுட் ரியலைஸ், நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை இல்ல, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை. இத 18 வருஷத்துக்கு முன்னாடி நீ புரிஞ்சிக்கல, இன்னைக்கு புரிஞ்சிக்கல. லுக், யா மாப்ளை இஸ் ஆல்வேஸ் அ மாப்ளை. அதையே தான் நானும் சொல்றேன். அ மாப்ளை ஷட் ஆல்வேஸ் பீ அ மாப்ளை. சம்பந்தி அதுகானோ சம்புதிய ஜோட்டால அடிச்சு ஆளு வேற போட்டோ மாட்டிட போறமா? வாயில மனசு உனக்கு இல்லையே. வாடி, உன் திமிரோ நாய் வால ஒண்ணு நிமித்தே முடியாதியா? வாடி, நம்ம வரவு ஸ்டேட்டஸ் கோ. ஓடி. மை ஃபுட். நடந்துக்கலையே. தாசி பெற்ற மாமை இந்த நேரம் கௌரவமா சொன்னாலும் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை தான். அவர் எங்கங்க அப்படி பேசினாரு? சகுனம் ஆகல, ஜாதகம் ஒத்து போல, அப்படி இப்படின்னு பொய் காரணம் சொன்னாரா? இல்ல யோசிச்சு அப்புறமா சொல்றேன்னு அலக்கழிச்சாரா? கோபப்பட, பிராங்கா சொன்னாரு, அதுவும் மருத்துவ ரீதியா சொன்னாரு. அவர் சொன்னது நியாயம் தானே? அவர் சொன்ன காலத்தை நீ நியாயம் நினைக்கிறியா? இல்லடி இல்ல. 10 வருஷமா இந்த சிவஞானம் ஏதாவது கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரமாட்டானா, அவனை எட்டி உதைக்க மாட்டோமான்னு காத்துக்கிட்டு இருந்தா அந்த ஜேகேபி வாடாவா? அந்த சந்தர்ப்பத்தை மடத்தனமா நானே அவனுக்கு கொடுத்தேன், எட்டி உதச்சா வந்து விழுந்தேன். ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன்டி, பழச மறக்கிறதுக்கு பேரு பெருந்தன்மை இல்ல, ஏமாளித்தனம். எங்க நான் ஒண்ணு கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே? நம்ம சிவபாலன்ட்ட அனுமதி கேட்காம தானே பொண்ணு கேட்க போனோம். எங்க அண்ணன் போன இடத்துல ஒப்புத்துக்கிட்டு நீங்களும் நானும் பழம்பாக்கு வெத்தலை மாத்தினதுக்கு அப்புறம் சிவபாலனும் தன்னோட அண்ணங்களை மாதிரியே நம்ம முகத்துல கரிய பூசிருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏண்டி கற்பனையா நடந்தான்னு பேசுற? நானும் எங்க அண்ணனும் பாசமல சிவாஜி சாவித்திரி மாதிரின்னு வரிக்கு வரி வரிக்கு வரி சொல்லிடுய. இன்னைக்கு இந்த சிவாஜி இந்த சாவித்திரி முகத்துல கரிய பூசிட்டாரு, அத சொல்லுடீனா? அவர் பொண்ணு கேட்டு வாங்கன்னு சொன்னாரு, நாமளா தானே போனோம். ஒரு போன் பண்ணி வரோன்னு கூட சொல்லாம எனக்கும் கோபப்பட தெரியும். சரி, நாமா தான் போனோம். என்ன பிரயோஜனம் புரியல? மூத்த ரெண்டு பசங்க செய்த அயோக்கியத்தனத்தை பத்தி ஏதாவது குத்தி காமிச்சாரா? இல்லையே. மூணாவது பையனுக்கு ஏற்கனவே பொண்டாட்டி இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்னு ஏதாவது கிண்டல் பண்ணாரா? இல்லையே.
இல்லன்னு சொன்னாலும் எங்க அண்ணன் என்ன காரணம் தான். ஏன்னா இல்லங்கிறது கூட என் நல்லதுக்காக தான் சொன்னாரு. ஏண்டி நான் பட்ட செருப்படி உனக்கு பூமாலையா இருக்கா? இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மச்சான் மாப்பிள்ள உறவு மறுபடியும் கட். மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி உட்காந்துக்குங்க. God's creation is my sweetie. Meera is always witty. To me, a gift from Almighty. Evdi. நீங்க சொல்றது புரியல. ஆனா நீங்க பேசுற இங்கிலீஷ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இல்ல. நீ போய் சொல்ற. இல்ல. நான் நிஜமா தான் சொல்றேன். எங்க சித்தப்பா என்னைக்காவது JKB கச்சேரி கேக்கிறதுக்கு காம்ப்ளிமெண்ட் டிக்கெட் கொடுப்பார். அவர் பாடுறது என்ன ராகம் என்ன தாளம்னு எனக்கு தெரியாது. ஆனா மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி நீங்க பேசுற இங்கிலீஷ் புரியலனாலும் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் சொல்லணும். எங்க ஆபீஸ்ல சடகோபன் ஒருத்தர் இருக்கான். அவன் கல்யாண விசாரிக்கிறேன் பேர் வழி நீங்க வருவான். வந்தா நீ அவனுக்கு எய்தாப்புல வந்து நின்றுட்டு இருக்க கூடாது. அவன் சரியான பொம்பளை பொறுக்கி. சரி 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 சரி. அப்புறம் எங்க ஆபீஸ்ல முனிரத்னன் ஒருத்தர் இருக்கான். அவன் முன்னாடி ரொம்ப அழகா இருப்பா. எங்க ஆபீஸ் ரீஜனல் மேனேஜர்ல சங்கரன். அவன் ஒரு வாட்டி அவங்க வீட்டுல போய் பேசிட்டு இருக்கும் போது அவன் பொண்டாட்டி கிட்ட நைஸா பேசி அவளை தள்ளு போயிட்டான். நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் இங்க வந்தான்னா கதவு இழுத்து சாத்தீங்க. சரி 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 சரி. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. நீ ரவிக்க போடும் போது முழங்கை வரைக்கும் வரணும். லோ நெக் போடக்கூடாது. அப்புறம் இந்த புடவை கட்டும் போது இந்த தொப்பு இடுப்பு இதெல்லாம் தெரியவே கூடாது. யாரு அதெல்லாம் டிவியில வர இங்கிலீஷ் சேனல். அதெல்லாம் பார்த்து மனசை கெடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல வந்தேன். நீங்க கவலையே படாதீங்க. நான் தமிழ் சீரியல் தான் பார்ப்பேன். அதுலயும் அழகு சீரியல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. எப்பவுமே இப்படி தான் நீட்டா அலங்காரம் பண்ணிப்பியா? ஆமா. உங்களுக்கு இப்படி Dress பண்ணா தான் பிடிக்குமா? ஐயோ பிடிக்காதுன்னு சொல்ல வந்தேன். என்ன கண்ணுக்கு மை பவுடர் போட்டுக்கிறது எதுக்கு இந்த அலங்காரம்லாம்? You are natural beauty. இது தவிர இன்னும் அலங்காரம் பண்ணி நின்னு வச்சுக்கோ. யாராவது உங்க அழகை பார்த்து ஒன்னு இழுத்து ஓடிடுவா. சொன்ன ஏண்டா ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு இதெல்லாம் பேசுறேன் நீ நினைக்கிறியா? ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது என்ன? லைஃப்ல மறக்க முடியாது இல்லையா? சோ நான் இன்னைக்கு என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ லைஃப்ல மறக்கவே மாட்டே. அதுக்காக சொன்னேன். நான் ஏன் இதெல்லாம் உன்கிட்ட இப்ப சொல்றேன்? நான் வாழ்க்கையில கண்டுபிடிச்ச புதையல் நீ. என் சொத்து ஒன்னு இன்னொத்து எழுதுன்னு ஓட விட மாட்டேன். ஏன் அனாவசியமா கற்பனை எல்லாம் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நைட்னா பால் பழம் ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிடணும். உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா அதெல்லாம் எடுத்து இப்படியே முன்னாடி வைங்க. நான் சாப்பிட்றேன். ஹலோ ஹலோ, நான் இதுக்கு இங்கே சாப்பிடணுங்கிறதுக்காகவே பட்னியோட வந்திருக்கேன். எது எப்படியோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப என்ன தவிர வேற எந்த ஆம்பளையும் உனக்கு பிடிக்காது இல்ல? எக்கனம் கெட்ட மாதிரி இப்படி நீங்க பேசினாலும் இனிமே எனக்கு எந்த ஆம்பளையும் பிடிக்காது. போருமா? ஏன்னா கல்யாணாலும் கணவன் புள்ளானாலும் புருஷன் இல்லையா நீங்க? தேங்க்யூ தேங்க்யூ. என்ன கல்யாணம் பண்றதுக்காக ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சொல்லணும். தொப்பி கட்ட போற முதல் தடவையே என் தலைய பார்க்க போற. மனசை திடப்படுத்திக்கோ. என்ன இந்த விஸ்வநாதன் பால்ட் நினைச்சியா? அப்ப இல்லையா? பிராண்ட் ஹேட்ஸ் ஆஃப். Lights off.
ஏய் வா வா, எதுக்கு இங்க வந்த? நீங்க ஏன் சார் கையில வச்சுக்கிட்டு? நீ எதுக்கு இந்த வேலை எல்லாம் செய்யற? உங்களை பார்க்கலாம் தான் சார் வந்தேன். நீங்க இல்ல, அதான் அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க ஏன் சார் கையில வச்சுட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க வீட்டுக்கு வரது எனக்கு பிடிக்காது. யார் சார் இந்த காலத்துல ரெக்கமெண்டேஷனே இல்லாம அதுவும் ஒரு ஏழைக்கு வேலை வாங்கி தருவா? நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் சார். தேங்க்ஸ் சொல்லிட்டு இல்ல, போக வேண்டியதானே? இந்த வேலையெல்லாம் எதுக்கு செய்யறா? இதுக்கு பேர் வேலை இல்ல சார், சர்வீஸ். இப்போ நம்ம புட்டபர்த்தி போறோம், மந்திராலயம் போறோம், அங்க போய் நம்ம செய்யற வேலையெல்லாம் வேலைன்னு சொல்றது இல்லையே, சர்வீஸ் தானே சொல்றோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இது உங்க வீடு சார், ஆனா எனக்கு இது கோயில். நான் செய்யறது என் கோயிலுக்கு சர்வீஸ் சார். எவ்வளவு நன்றியோட பேசுறான் பாருங்க, ஜெனுவினா பேசுறான், ஜெனுவினா பழகிறான். இவனுக்கு நீ வக்காலத்தா? ஏய், மறுபடியும் இந்த வீட்டுல நீ வேலை செய்யறத பார்த்தேன், என்னால உனக்கு கிடைச்ச வேலை என்னாலேயே போயிடும். ஜாகிரதை போ. நல்ல பையங்க, அவங்கிட்ட போய் இவ்வளவு கடுமையா பேசுறீங்களே. அவன் பேசுறது பழகிறது எல்லாத்துலயுமே ஒரு அந்யோன்யம் இருக்கு. மடமடன்னு பேசிக்கிட்டே தண்ணி எடுத்து ஊத்தி நான் வேணாம் வேணாம்னு சொல்லியும் நிறைய முழுகிட்டாங்க. அந்த 15 நிமிஷத்துலயே சிவகடாட்சியம், சிவமணி, சிவபாலன் மூணு பேரும் சேர்ந்து கிருஷ்ணனா வந்துட்டானோங்கிற உணர்வை உண்டாக்கிட்டான். எனக்கு மாத்திரம் என்னடியே, அவன் பேர்ல முதல்ல எனக்கு இருந்த அட்மிரேஷன் அப்புறம் பாசமா மாறி போயிடுச்சு. எனக்கு அவன் சிரிச்சா சிவகடாட்சம், வேலை செஞ்சா சிவமணி, பேசினா சிவபாலன், அப்படிதான் ஃபீல் பண்றேன். 3-in-1 தெரியறான் எனக்கு. கெட்டிக்கார பையா, இத்தனையும் 10th standard ஃபெயில் தான், என்னமா கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறான் தெரியுமா? பேங்க்ல இந்த வவுச்சரை தைக்கிறது, லெட்ஜர் எடுத்து வைக்கிறது, ரிஜிஸ்டர் எடுத்து வைக்கிறது, இது மாத்திரம் தான் வேலை இல்லாம எல்லாருக்கும் டேலி பண்ணி தரான், டோட்டல் போட்டு தரான். Good fellow. Very good fellow. பீட்சா கார்னர் போலாமா? குமரன், எனக்கு இந்த பீட்சா கார்னர், பீச் மெல்பா, சாட்டிங், ஈட்டிங் இதுல எல்லாம் நம்பிக்கையும் இல்ல, பிடிப்பும் இல்ல. உனக்கு வர வர நம்பிக்கை இல்ல, அதோட லிஸ்ட் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. கடவுள்ல இருந்து கடற்கரை காதல் வரைக்கும். சரி, காதல் வேணாம், கல்யாணத்தை பத்தி பேசுவோமா? கல்யாணம் ஸ்வர்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க, நீ என்னடா தென்னை மரத்துக்கு அடியில நிச்சயம் பண்ற? எங்க நிச்சயம் பண்ண என்ன, எடுத்த முடிவுல நிக்கணும் கடைசி வரைக்கும். குமரன், நீ பிஇ படிச்சு ரயில்வேஸ்ல என்ஜினியரா வேலை செய்யற ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன், நான் முற்போக்கான ஒரு பெண், நம்ம எப்படி சினிமா லவர்ஸ் மாதிரி இப்படி சுத்த முடியும்? உங்களுக்கு தான் கல்யாணம், திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, முற்போக்குன்னு சொல்லிக்கிட்டு லிவிங் டுகெதர் லெவலுக்கு வந்துட்டீங்க. ஏய், நான் அந்த அளவுக்கு ஒரு புரட்சி பெண் இல்லப்பா. எங்க அப்பா JKBக்கு சமுதாயத்துல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அதை கலங்கப்படுத்தாம காப்பாற்ற வேண்டிய கடமை என்னோடது. முதல்ல நான் JKBயோட மகள் ராசி, அப்புறம் தான் குமரனோட காதலியா. நாளைக்கே இந்த குமரன் வேணா மறந்துடுன்னு சொன்னா என்ன டாடா காமிச்சிருவியா? ஏ, எதிர்காலத்துல என்ன விட எங்க அப்பா கக்கறவனுன்னு நான் நம்புறேன். இதையாவது நம்புறிய வாடா. குமரன், நீ பிஇ படிச்சதோ ரயில்வேஸ்ல இன்ஜினியரா வேலை பண்றதோ ஆளானதோ எல்லாம் குமரகுருங்கிற உன் தகப்பன் உழப்பினால தானே? அந்த தகப்பன் இந்த ராசியா வேண்டாம் சொன்னா நீ என்ன பண்ணுவ? சோ, ரெண்டு பேரும் மனசுலயும் பயம் இருக்கு, எங்க நம்ம காதல் தோல்வியில முடிஞ்சிடுமோன்னு. அதாவது நம்ம அசட்டு காதல். சரி, அது அசட்டு காதலாவே இருக்கட்டும், அந்த தோல்விய நம்மளால தாங்கிக்க முடியுமா? தாங்கிக்க முடியுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கும் இல்ல. பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் நேருக்கு நேர். குமரன், நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன ஐடியா? ஒரே நேரத்துல நீ என் வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு போறேன். நீ எங்க அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்லு, அதே நேரத்துல நான் உங்க அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்றேன், எப்படி? அடடடடா, எந்த காதலருக்காவது இந்த ஐடியா தோணிருக்கா இது வரைக்கும்? சரி, எப்ப மீட் பண்ணலாம்? நாளை காலைல 10 மணிக்கு. நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாது, அதனால நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீ என் வீட்டுல, நான் உன் வீட்டுல.